இருபத்தஞ்சு வயசு ஆகுதுங்களா? இதுவரைக்கும் எத்தனை 77லேருந்து ஓட்டு போடுறேன். இதுவரைக்கும் எந்த எம்எல்ஏ இது போல் பார்த்ததில்ல. உதயநிதி ஸ்டாலின் போல் ஒரு எம்எல்ஏ கடையும் நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எவ்வளோ பேர் வராங்க, சும்மா போவாங்க போவாங்க. அருமை இந்த குடும்பத்தில் ஒருத்தர் போல் எல்லார் வீட்டுக்கும் போகிறாரு. இதோட இந்த டைமில் கொரோனா டைமில் எல்லோரும் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கின்னு கையை கொடுத்துன்னு இது போல் பண்ணுறாரு. அவர் வந்தது வந்து நாங்கள் சேர்ந்த ஒரு தர்மம் போல். எல்லாம் வராங்க, சும்மா டைம் போவாங்க, ஆனால் அவளை உற்சாகப்படுத்துறாரு எல்லாரையும். இல்லைங்க, அவர் வந்து ஒரு மாதம் கூட ஒன்றும் ஆகலை. இந்த 7ஆம் தேதி வந்து தான் ஒரு மாதம் அந்த ஆட்சி அமைச்சு. அத்தனாட்டி இவ்வளோ நல்லது நல்லது செய்வோம்னு நம்பிக்கை இருக்குது. கோத்தூரில் வந்து அவர் முதல் மந்திரி தான் ஸ்டாலின் தான் எல்லாமே செய்வார். அதுக்கு அடுத்தது சேகர் பாபா அண்ணன், அண்ணன் சுப்பிரமணியன் இவங்க இவங்க சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயணும். இவர் 32 அடி பாயிறார். அது போல் வேட்பாளர் நாங்கள் கட்சிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். உதயநிதி அவருக்கு நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? அவர் எங்களுக்கு தான் நாங்கள் வந்து 100 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல வீடு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. பாத்ரூம் வசதி, பப்ளிக் பாத்ரூம் தான். பொண்ணு வந்து பார்த்தா கூட ஊர் சரியில்லை. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப தங்கமானவங்க. யாருன்னா ஒருத்தருக்கு எதனா ஆனால் உடனே ஆஸ்பத்திரிக்கு 100 பேர் இருப்பாங்க. ராயப்பட்டமானால் திருப்பி எங்களை தெரிச்சிடுவாங்க, பேசண்ட்டை வெளியே தெரிச்சிடுவாங்க. அது போல் ஒரு வர சொல்லி இந்த ஊர் சரியில்லை, இப்போ இங்கே வந்தால் வர மாப்பிள்ளை இங்கேயும் இருந்தவன் லாஸ்ட்டில். அதில் எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு குடியரசு இது கேட்குறீங்க? ஆமாம், ஹவுசிங் போர்டு. ஏன்னா எல்லாம் 100 வருஷம் ஆச்சு, 3 தலைமுறை ஆயிடுச்சு. இப்போ எனக்கே 65 வயசு ஆச்சு. எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் ஆயா இருந்தார். இது போல் கணக்கு போட்டு பாருங்கள், இது போல் அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை. அப்பா நீங்கள் சொல்லுங்கக்கா, அவர் வந்த பிறகு உங்கள் ஏரியா எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்தும் சரி, கை செலவு காசுக்கும் சரி, எதுக்குமே பஞ்சலை. தண்ணி பிரச்சனை ரொம்ப தீர்ந்தது எங்களுக்கு. அப்போல்லாம் ஒரு டேங்க் தான் வரும், இப்போ லாரியே வந்து தண்ணி விடுற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது. ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு திருப்தியான ஆட்சியாக இருக்குது இந்த ஆட்சி. அவர் ஒரு ஆக்டராக பார்த்தீங்களா இல்லை ஒரு எம்எல்ஏ பார்க்குறீங்க? இல்லை இல்லை, ஆக்டராக பார்க்குறத விட ஒரு எம்எல்ஏ பார்க்குறது தான் ரொம்ப பெரிய விஷயம். என்னது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆக்டராக வரல எங்களுக்கு. ஒரு எம்எல்ஏவா இந்த எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எங்களுக்கு எல்லாமே செய்கிறாரு. என்ன என் புள்ளியாக வந்துக்கிறார், அவர் பெரிய புள்ளியாக வந்துக்கிறாரு, பாசமான புள்ளியாக இருக்குது எங்களுக்காக. எல்லாமே இந்த 1 மாதத்துலேயே வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளே காவா அகவான்னு பார்க்காத எங்களை மாதிரி இறங்குச்சு. அந்த புள்ள தான் எங்களுக்கு வேணும், தலைமுறைக்கு வாழணும். அந்த புள்ள தான் ஆளணும். அவர் செய்கிறாரு, செய்யல வந்து போயிட்டாரு, வந்து காலை வச்சார் பாரு, அதுவும் எங்களுக்கு சந்தோஷமாகுது. வேற எதுவுமே வேணாம். யாரும் வந்து இது மாதிரி சேத்துல பழுத்துல பீல போண்டே இல்லை. என் புள்ள வந்துக்குது உதயநிதி, அது போதும் எனக்கு, வேற எதுவுமே வேணாம். எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க, வருவாங்க, கேட்பாங்க, போயிடுவாங்க. அவங்க வர்றது கூட அவங்களுக்கு ஒரு நாள் பார்த்துட்டு எப்போனா விருப்பம் இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வருவாங்க. ஆனால் இவர் வந்ததும் ரெண்டே நாளில் ஃபஸ்ட்டு விஎன்தாஸ் ரெண்டான் வந்தார், வீட்டு உள்ளே போயிட்டு எல்லா வீட்டை பார்த்தாரு, பகிர்ந்துக்கினார். இப்போவும் வந்து எல்லாருக்கிட்டே வந்து ரொம்ப நெருக்கடியாக கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி கொரோனால என்ன மாதிரி ஆள் வந்தும் தூரமாக தான் நிற்பாங்க. அவர் கை க்ளோஸ் போடாமல் எதுவுமே இல்லாமல், அந்த மாஸ்க் கூட இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வந்து எங்கள் கிட்டே நெருங்கி பேசுகிறாரு பார்த்தீங்களா? அப்போ அவர் உயிரை எங்களுக்கு பணியை வச்சு செய்கிறான்றது எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு அந்த ஒரு ஐயோ கண்டிப்பா 3வது முதலமைச்சர் யாருன்னா அவர்தான் தலைமுறை. இந்த பாட தோட்டத்தில் அது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மறுமலர்ச்சி மாதிரி தொடர்ந்து அவங்களே ஆட்சி செய்யற மாதிரி வரணும். இந்த பாரதத்தில் 3வது ஆண்டு புள்ள வந்துச்சுன்னா உதயநிதி தான் சிஎம்மா வரணும். அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவர் வரணும், அவங்க தாத்தாக்கு அடுத்து ஸ்டாலின் வந்தார்ல, ஸ்டாலினுக்கு அடுத்து என் உதயநிதி வரணும். சின்ன தளபதி அது ஆமாம், அடுத்த தலைமுறை அவங்க புள்ள வரணும். இப்படி தான் வரணும் தலைமுறை தலைமுறை. ஆனால் அந்த ஊரில் வந்து வீடு கட்டி வசதி கொடுத்தா அந்த புள்ளிக்கு நாங்கள் கூடன்னு கூட நன்றி வருஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமிக்கிருங்க.